بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، مدب كريا الله لي نلد يا رجل أن بين إسلامي سهودر سهودري رجل كذن ده وهو بيل سونيم سمند ما أنا ولك أنغلي بارتم إن رأي تدر تيل ساستيرم بارتل كوري سولدل தொடர்பான சில தகவல்களை நான் பார்க்க இருக்கிறோம். சூனியத்தை போன்று சாஸ்திரம் பார்த்தல் அல்லது குறி சொல்லுதல் என்பது ஒரு மனிதனை அல்லாஹுடைய விடயத்தில் இணை கற்பிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான குற்றச்செயல்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியம் அல்லது சாஸ்திரம் பார்த்தல் குறி சொல்லுதல் இந்த இரண்டு விடயங்களை பொறுத்தவரையில் இவை மறைமுகமான அறிவு ஒருவரிடத்தில் இருக்கிறது என்பதை ஒருவர் தானாக வாதிடுவதும் அல்லது குறிபார்த்தல் அல்லது சாஸ்திரம் பார்த்தல் போன்ற காரியங்களை செய்யக்கூடிய ஒருவர் அவரிடத்திலே மறைவான அறிவு இருக்கிறது என்று மற்றவர்கள் நம்புவதும் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான மறைவான அறிவில் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது, அவர்களும் மறைவான அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்வதை போன்றதாக மாறிவிடுகிறது. இது அல்லாஹுடைய விடயத்தில் அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹுடைய அடியார்களுக்கு இருக்கிறது என்று சொல்வதை போன்று அது ஷிர்க்குடைய நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. உதாரணமாக இந்த சாஸ்திரம் பார்த்தல் அல்லது குறி சொல்லுதல் போன்ற விடயங்களை பார்க்கிற போது ஒருவருடைய பொருள் தொலைந்து விட்டால் அல்லது தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அல்லது நாளைய தினம் என்ன நடக்கப் போகிறது அல்லது அடுத்த வருடம் என்ன நடக்கப் போகிறது என்கிற வரக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை பிறரிடத்திலே சென்று அல்லது குறி சொல்லக்கூடியவர்களை நெருங்கி அவர்களிடத்திலே சென்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு அதை ஈமான் கொள்வது அல்லது அதை நம்புவது நம்முடைய வணக்கங்களை அது பாழாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறி சொல்லக்கூடியவர்கள் அல்லது சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இவர்கள் இந்த காரியத்தின் மூலமாக தங்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்பதை வாதிடுகிறார்கள். இவ்வாறு வாதிடுவது என்பது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் அவனை காஃபிராக மாற்றுகிற அளவுக்கு பாரதூரமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறி சொல்லுதல் அல்லது சாஸ்திரம் பார்த்தல் என்பதை பொறுத்தவரையில் வானத்திலே அதாவது ஷைத்தான்கள் ஒட்டுக்கேட்கக்கூடிய அந்த ஷைத்தான்களுடைய அந்த ஒட்டுக்கேட்கிற செய்திகளை கொண்டு அதற்கு பல வடிவங்களை கொடுத்து ஷைத்தான் ஒட்டுக்கேட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை பல நூறு செய்திகளாக வடிவமைத்து அதன் மூலமாக மக்களுக்கு தங்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்கிற அடிப்படையில் மக்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை சொல்லக்கூடியவர்களாக இந்த சாஸ்திரம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஹல் உனப்பிஉக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன். விசுவாசிகளே, ஷைத்தான்கள் எவர் மீது இறங்குகின்றனர் என்பதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். அவர்கள் யார் மீது இறங்குகிறார்கள்? ஷைத்தான்கள் தங்களுடைய செயற்பாடுகளால் பாவம் செய்கிற சொல்லால் அதிகம் அதாவது பேசுகிற வார்த்தைகள் அதிகமான பொய்களை உள்ளடக்கக்கூடிய அந்த பொய் சொல்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஷைத்தான்கள் இறங்குகின்றனர். தாங்கள் கேள்விப்பட்டதை யுல்கூனஸ்ஸம் அவ அக்சருஹும் காதிபோன். அந்த ஷைத்தான்கள் தாங்கள் வானத்தில் அல்லாஹுடைய அந்த வஹியை வானவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற அந்த செய்திகளை ஒட்டுக்கேற்று அந்த ஒட்டுக்கேட்கிற செய்திகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பொய் சொல்லக்கூடிய அல்லது பாவிகளாக இருக்கிறவர்கள் மீது அந்த செய்திகளை போடுகிறார்கள். தாங்கள் கேட்கக்கூடிய அந்த செய்திகளை அந்த பொய்யர்களுடைய காதுகளிலே அவர்கள் போடுகிறார்கள். அக்சருஹும் காதிபோன், அவர்களில் பெரும்பாலானோர் பொய்யர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான்.
இந்த ஷைத்தான்களை பொறுத்தவரையில் மலக்குமார்களின் பேச்சுக்களிலிருந்து ஒரு சிலவற்றை கேட்டு அதை குறிபார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறார்கள். அந்த குறிகாரர்கள், அந்த குறிபார்க்கிறவர்கள் அந்த செய்திகளோடு இன்னும் 100 பொய்களை கலந்து மக்களுக்கு அந்த செய்திகளை வைத்து குறி சொல்கிறார்கள். உனக்கு இப்படி நடக்கும், உன்னுடைய வீட்டிலே என்ன நடந்திருக்கிறது, அல்லது உன்னுடைய தொலைந்த பொருள் இன்ன இடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் அந்த ஷைத்தான் ஒட்டுக்கேட்டு வந்து சொல்லக்கூடிய செய்தியோடு பல 100 செய்திகளை பொய்யாக சேர்த்து இவர்களுக்கு குறி சொல்வதை பார்க்கிறோம். இந்த குறி சொல்கிற விடயத்தை பொறுத்தவரையில் மறைமுகமான அறிவு இறைவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. இந்த மறைமுகமான அறிவு என்பது, இல்முல் கைப் என்பது, இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமானது. யாராவது ஒருவன் தான் பார்க்கிற சாஸ்திரத்தின் மூலமாக அல்லது இது போன்ற குறிபார்த்தல் போன்ற செயல்கள் மூலமாக மறைமுகமாக தனக்கு மறைமுகமான செய்தி அறிவு இருக்கிறது என்று அவன் வாதிடுவானாக இருந்தால், அல்லது இவ்வாறு வாதிடக்கூடியவர்களை அல்லது இந்த குறிபார்க்கிற அல்லது சாஸ்திரம் பார்க்கிறவர்களை உண்மைப்படுத்துவார்களாக இருந்தால், இது அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஷிர்க்கை ஏற்படுத்துகிற ஒரு பாரதூரமான குற்றமாக இருக்கிறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது, குறி சொல்கிறவர்களை நம்புவது, அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது, சாஸ்திரம் பார்க்கிறவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று ஒரு மனிதன் நம்பினால் அதனுடைய விளைவு எப்படிப்பட்டது? உண்மையில் சாஸ்திரம் பார்க்கக்கூடியவன் தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று வாதிடுவானாக இருந்தால் அது அல்லாஹுடைய விடயத்தில், அல்லாஹ் இல்முல் கைப் தெரிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான், எனவே தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்கிற போது அல்லாஹுக்கு ஷிர்க் வைத்தவனாக அவன் மாறிவிடுகிறான். அதே நேரம் சாஸ்திரம் பார்க்கிற ஒரு மனிதனிடத்திலே, குறி சொல்கிற ஒரு மனிதனிடத்திலே சென்று அவன் சொல்கிற செய்திகளை யாராவது நம்பினால், ஏற்றுக்கொண்டால், அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த காரியம், அந்த குறிபார்க்கிறவர்களை சாஸ்திரம் சொல்கிறவர்களை நம்பக்கூடியது எவ்வளவு பாரதூரமான குற்றம் என்பதை நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? யார் ஒரு மனிதன் சாஸ்திரக்காரனிடம் சென்று அவன் சொல்கிற செய்திகளை உண்மை என்று அவன் உண்மைப்படுத்துவானாக இருந்தால், அவன் நபி அவர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல் குர்ஆனை நிராகரித்தவனாக மாறிவிடுகிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு மனிதன் சாஸ்திரம் பார்க்கிற அல்லது குறி சொல்கிற ஒரு மனிதனிடத்திலே வந்து அவன் சொல்வதை உண்மை என்று நம்புவானாக இருந்தால் முஹம்மது நபி அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல் குர்ஆனை நிராகரித்தவனாக மாறிவிடுகிறான். எனவே அல் குர்ஆனை உண்மையில் நிராகரிக்கக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவே சாஸ்திரக்காரனை நம்புவது அல் குர்ஆனை நிராகரித்ததுக்கு சமன் என்றால் எவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்கள் குறி சொல்கிறவர்களை நம்புகிற போது அது ஒரு மனிதனுடைய 40 நாட்களுடைய தொழுகைகளை அது பாழாக்கி விடுகிறது. 40 நாட்கள் அவன் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொல்கிற அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு குற்றமாக இந்த சாஸ்திரக்காரர்களே அல்லது குறி சொல்கிறவர்களே நம்புகிற விடயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்திலே நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, சூனியக்காரர்கள், சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மக்கள் மத்தியிலே வைத்தியர்களுடைய ரூபத்திலே மக்களை ஏமாற்றுகிறார்கள். தங்கள் மக்களுக்கு வைத்தியம் செய்வதை போன்று, மக்களுடைய நோய்களை குணப்படுத்துவதை போன்று, அல்லது மக்களுடைய தொலைந்த பொருட்களை தங்களுக்கு தேடித்தருவதை போன்று பல விதமான கோணங்களிலே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் சாஸ்திரக்காரனிடம் அல்லது சூனியக்காரனிடம் செல்கிற போது தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது அல்லது தன்னுடைய இந்த பொருள் தொலைந்து விட்டது என்றெல்லாம் அவர்களிடம் சென்று இவ்வாறான தங்களுடைய தேவைகளை சொல்கிற போது, உண்மையில் இவ்வாறு சூனியம் பார்க்கிறவர்கள் அல்லது சாஸ்திரக்காரர்களிடம் இவ்வாறு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக, அல்லாஹ்விடம் தவக்குள் வைக்காமல் இவர்கள்
தங்களுடைய தொலைந்த பொருளை தேடித் தருவார்கள். இவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை இவர்கள் அறிவார்கள், மறைவான அறிவு இருக்கிறது என்றெல்லாம் அவர்களை நம்பி அவர்களிடத்திலே செல்கிறார்கள் என்றால் உண்மையில் இது மிக ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உண்மையில் இந்த சூனியக்காரர்களும் சாஸ்திரம் பார்க்கிறவர்களும் யதார்த்தமாக உண்மையிலே அவர்கள் மறைவான அறிவை பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹு தஆலா யாருக்கு மறைவான அறிவை தெரியப்படுத்துகிறானோ, நபி அவர்கள் கூட அல்லாஹு தஆலா திருக்குறள் சொல்கிறான், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மறைவான அறிவு எனக்கு தெரிந்திருந்தால் நான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பேன், எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இறுதி நபி, இந்த உலகத்திற்கே அருளாக அனுப்பப்பட்ட அந்த இறுதி நபிக்கு கூட அல்லாஹு தஆலா மறைவான அறிவை தெரிந்து கொள்கிற ஆற்றலை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள் சொல்கிற அனைத்தும் பொய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்கள் சில மெஜிக் மூலமாக, சில வித்தைகள் மூலமாக மக்களுடைய கண்களை கட்டி மக்களுடைய கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மக்களை ஏமாற்றி இவ்வாறான மறைவான அறிவு தங்களுக்கு இருப்பதாக மக்களுக்கு வெளிப்படையில் காட்டிக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பிரபலமாக இருந்த ஒரு கலைதான் இந்த சூனியக்கலை என்பது. ஃபிரௌனுடைய சபையிலே சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியக்காரரை போன்று சித்தரித்து சூனியக்காரர்களை வரவழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். உண்மையில் அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் அவர்கள் போடுகிற தடியும் கயிறுகளும் பாம்பாக மக்களுக்கு காட்சி அளிக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சூனியத்தை முறியடித்து உண்மையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியாளன் என்பதை அங்கே நிரூபிக்கிறான். உண்மையிலே அவர்கள் மக்களுடைய கண்களை மயக்கி அவர்கள் செய்கிறவைகள் சூனியத்தை போன்று மக்களுக்கு அது காட்சி அளிக்கிறது, அது யதார்த்த பூர்வமான பண்புகளை போன்று காட்சி அளிக்கிறது. இருந்தாலும் அவை மக்களுடைய கண்களுக்கே பாம்புகளாக தென்படுகிறதே தவிர அது யதார்த்த பூர்வமான பாம்புகளாக இருக்கவில்லை. எனவே மக்களுடைய கண்களை மயக்கி அல்லது கண்களை கட்டி அவர்களுக்கு வித்தை காட்டுகிற ஒரு கலையை தவிர யதார்த்த பூர்வமாக இவ்வாறு செய்ய முடியாது. அதே நேரம் சூனியத்தை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்த முடியும், இருந்தாலும் அந்த பாதிப்பு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரமே ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த சூனியக்காரர்களும் சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்களும் சில நடைமுறைகளை, அதாவது மக்களுக்கு வித்தியாசமாக தங்களுக்கு சில அற்புதங்கள் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். அதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் என்று பயிற்சி எடுத்து அதை மக்களுக்கு தங்களுக்கு இருக்கின்ற சில அற்புதங்களாக காட்டிக்கொள்கிறார்கள். உதாரணமாக ரிஃபாயியா தரீக்காவைச் சேர்ந்த சூனியக்காரர்களோடு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விவாதத்திலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் தங்களிடத்திலே பல அற்புதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நெருப்பு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, நெருப்பிலே கை வைத்தால் அது சுடாது என்றெல்லாம் பல அற்புதங்களை சொல்கிறார்கள். அப்போது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் நெருப்பிலே கை வைத்தால் சுடாது என்று சொல்கிறீர்கள், உண்மையில் அவ்வாறு செய்வதற்கு முன்னால் உங்களுடைய கைகளை கழுவி சுடுதண்ணியால் கழுவி கொள்ள வேண்டும், கழுவி விட்டு தான் நீங்கள் நெருப்பிலே கையை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை போடுகிறார்கள். உண்மையிலே நெருப்பிலே கை வைக்கிற போது யார் வேண்டுமென்றாலும் அவர்களுடைய கைகள் சுடாமல் இருப்பதற்கான சில நடைமுறைகள் இருக்கிறது, சில தத்துவங்கள் இருக்கிறது. அதாவது தவளை எண்ணெயை கையிலே பூசினால் அல்லது தேசிக்காவுடைய தோலை தேய்த்தால், எலுமிச்சம் தோல், அதே போன்று ஒரு விதமான கல், தவளையுடைய தண்ணீர் தவளையுடைய எண்ணெய் போன்றவற்றை மிக்ஸ் பண்ணி தன்னுடைய தோளிலோ அல்லது உடம்பிலோ தேய்த்தால் அது அந்த உடம்பிற்கு சூடோ குளிரோ எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.
அது யதார்த்தபூர்வமான ஒரு செயலாக இருக்கிறது. இதை அறிந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையில் இவர்கள் இதை பூசிக்கொண்டு தான் தங்களுக்கு நெருப்பு சுடாது என்கிற வித்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கைகளை கழுவியதன் பின்னால் தான் நெருப்பிலே கை வைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை போட்டவுடன் அங்கே அவர்கள் நிலை குலைந்து அந்த விவாதத்திலே நெருப்பிலே கை வைத்து தங்களுடைய அற்புதத்தை காட்டுவதற்கு அவர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள். உண்மையில் இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தியை தவிர அதற்காக பல நாட்கள் பல வருடங்கள் என்று பயிற்சி எடுத்து தங்களுக்கு வித்தியாசமான திறமை இருக்கிறது அல்லது அற்புதம் இருக்கிறது என்று மக்களை காட்டி மக்களை நம்ப வைத்து தங்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்களே தவிர உண்மையிலே அவர்களுக்கு மறைவான அறிவு கிடையாது. அது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவனை மாத்திரம் ஈமான் கொண்டு அவனுக்கு மாத்திரம் இபாதத் செய்யக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.